ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைல்ஸ் இருக்கிறவங்க ஏதாவது காரமாக சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த எளிமையான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது 100% உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இது வந்து எந்த விதத்துலேயும் வித்தியாசமான டிப்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சீரக தண்ணீர் தான். இது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம், பட் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. பிடிக்காட்டி நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துடும். நம்ம உடனே ஆஃப் பண்ணக்கூடாது, 5-7 நிமிஷமாவது இது நல்லா கொதிச்சு வரணும், அப்போ தான் ஆஃப் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரப்போ அடுப்பை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டீங்கன்னா அது மீடியம் ஹீட்லேயே வந்து நல்லா பொங்கி வராமல் நல்லா வெந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இதை வடிகட்டிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்ல மீடியம் சூடு, இல்லாட்டி வந்து சுத்தமாக சூடு ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து குடித்தாலே போதும். ஸோ அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை வந்து குறிப்பாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து குடிச்சிங்கன்னா வெள்ளைப்படுதல் வந்து 1-2 or 3-4 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு சரியாகிறத பார்ப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப எக்ஸசிவாக இருந்ததுன்னா 1 வாரம் வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம். எந்த விதமான பக்க விளைவும் இருக்காது. எந்த ஒரு இங்கிலீஷ் மெடிசனும் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டா பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும், அடுத்த நாள் காலையில் மோஷன் போகிறப்ப ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கு கூட இதை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, அந்த மாதிரி எரிச்சல் எதுவுமே இருக்காது. ஈவன் அந்த சீரகத்திலேயே சொல்லியிருப்பாங்க, சீர் பிளஸ் அகம் சீரகம். நம்மளோட அகத்தை அதாவது உள்புறத்தை வந்து சீர்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் சீரகம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா எதுவுமே பயந்துக்கவே வேண்டாம், நீங்கள் சீரகத்தை நீர் குடிச்சிட்டு வாங்க. இதை வந்து நீங்கள் நைட்டு மட்டும்தான் குடிக்கணுமா அப்படின்னா கிடையாது, உங்களுக்கு எப்போ வேணுமோ குடிக்கலாம். பட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா அதோட பலன்கள் வந்து அதிகம். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு 2-3 நாளுக்குள்ளேயே முழு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த எரிச்சல் இருக்கும் இல்லையா, அதுவும் அதே மாதிரி உடல் சூடுனால் அவதிப்படுறவங்களுக்கும் கூட இது ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்து. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.